الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை நாள் என்ற அடிப்படையில் இந்த நேரத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற, உலகத்தில் ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு போக்கச் செய்திருக்கின்ற, பல மனிதர்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தியிருக்கின்ற, பல மனிதர்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை இழக்கச் செய்திருக்கின்ற கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் தொற்று இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது, ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அதை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதலாவதாக ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டப்படியே நடக்கும் என்ற அந்த அடிப்படை. அல்லாஹுடைய நாட்டத்தை மீறி, அல்லாஹுடைய முடிவை தாண்டி இந்த உலகத்தில் எதுவும் நடக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நிறுத்தி கொண்டவனாக இந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொற்று இன்றைக்கு உலகத்தில் மனித சமூகத்தை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கின்றது என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை நாங்கள் நோக்குவோம். முதலாவதாக, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் என்ற அடிப்படையில் இந்த கொரோனா வைரஸ் முஃமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு மிகவும் கவலையை உண்டு பண்ணிய இடம் எதுவென்று சொன்னால், மஸ்ஜிதுகளில் ஜமாஅத்தாக நிறைவேற்றப்பட வேண்டிய தொழுகைகள் இன்றைக்கு ஜமாஅத்தாக நிறைவேற்றப்படுவதில்லை. அது உலக மட்டத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய நாடுகளாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழுகின்ற இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளாக இருக்கலாம், பெரும்பாலும் மஸ்ஜிதுகளில் 5 நேர தொழுகை ஜமாஅத்தாக தொழுவிக்கப்படுவதில்லை என்பது முஸ்லீம்களுக்கு அதிகம் கவலையை உண்டு பண்ணுகின்ற ஒரு விடயம். அதே போன்று இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள், சுமாராக 12 ஜும்ஆக்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். மஸ்ஜிதுகளில் ஜும்ஆக்கள் நடத்த முடியாது என்கிற ஒரு நிலை முஸ்லிம் சமூகத்தை கவலையிலே ஆழ்த்தி இருக்கின்றது. நாங்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம்களுடைய அந்த கொண்டாட்ட தினத்தை அடைந்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி மைதானத்திலே பெருநாள் தொழுதார்களோ, அதுபோன்று தொழ முடியவில்லை என்கிற ஒரு கவலை முஸ்லிம் சமூகத்தை இந்த கொரோனா என்ற இந்த வைரஸின் மூலம் வந்தடைந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஜனாசா தொழுகைகளை கலந்து கொள்வது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதனால் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நெருக்கமான உறவுகளுடைய ஜனாசாக்களுக்கு கூட கலந்து கொள்கிற சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்கிற அந்த உணர்வு. அதை தாண்டி இலங்கை போன்ற நாட்டிலே முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் கொரோனாவினால் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பத்த வைக்கப்பட்டது, எரியூட்டப்பட்டது இன்னும் கவலையை அதிகரிக்க செய்தது என்று சொன்னால், இப்படி இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் பலவிதமான கவலைகளை உண்மையான முஃமின்களுக்கு, உண்மையான முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில், உண்மையில் இவைகள் முஸ்லீம்களுக்கு சோதனையா
அல்லது முஸ்லீம்களுடைய பலவீனம், முஸ்லீம்களின் தலைவர்களுடைய பொடுபோக்குதான் இப்படிப்பட்ட கவலைகளுக்கு காரணமா என்று சிந்திக்க தோன்றுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை முஸ்லீம்களாகிய நானும் நீங்களும் சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்கள் மீதுள்ள கடமை என்ன? நாங்கள் வீட்டிலே தொழுகின்ற தொழுகைகள், சுஜூதுகள், அத்தஹியாத்துகளில், தஹஜ்ஜுத்துடைய நேரங்களில் அதிகம் அதிகம் துஆ கேட்க வேண்டியது, யா அல்லா, எங்களுடைய மஸ்ஜிதுகள் திறக்கப்படுவதற்கும், 5 நேர தொழுகைகள் ஜமாஅத்தாக நிறைவேற்றப்படுவதற்கும், ஜும்ஆவுடைய கடமையை முறையாக நிறைவேற்றுவதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை, சூழலை ஏற்படுத்தி தந்துவிடு ரப்பே என்ற அந்த பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொள்ள நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது என்ற அந்த பாடத்தோடு, அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பலவிதமான கவலைகளை இந்த கொரோனா என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸ் தொற்று முஸ்லிம் சமூகத்துக்குள் உருவாக்கி இருந்தாலும் இன்னும் பல சந்தோஷமான செய்திகள் அந்த கொரோனா வைரஸின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் சொல்வதானால், ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஈமானின் வெளிப்பாடு, இஸ்லாமிய உணர்வு இந்த வைரஸின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். எப்படி சகோதரர்களே, மஸ்ஜிதுகளில் ஜமாஅத்தாக தொழுகைகளை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் நாங்கள் எங்களுடைய வீடுகளில் ஜமாஅத்தாக தொழுவோம் என்கிற ஒரு அடிப்படையை எல்லா இல்லங்களிலும் எல்லா வீடுகளிலும் பார்க்க முடிகிறது என்று சொன்னால் அது ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய பற்று என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுகளிலே ஜமாஅத்தாக தொழ முடியாது என்கிற நிலை வருகிற பொழுது வீட்டிலே தொழுவதற்கான ஒரு அவகாசத்தை நபிகளாராகவே ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு அது மஸ்ஜிதுகளில் எங்களால் ஜமாஅத்தாக தொழ முடியாது என்று இருந்தாலும் வீட்டிலே நாங்கள் மனைவி மக்களோடு குடும்பங்களோடு ஜமாஅத்தாக தொழுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும். சுன்னத்தான தொழுகைகளை பற்றி சொல்லுகின்ற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரவு தொழுகைகள், 5 நேர தொழுகைக்கு முன்னால் பின்னால் இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுடைய வீடுகளிலே மக்களே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபஇன்ன அஃதல ஸலாத்தி, தொழுகையில் மிகச்சிறந்தது, ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, ஃபர்தான தொழுகைகளை தவிர்த்து ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் தொழுகின்ற தொழுகைதான் மிகச்சிறந்தது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே சுன்னத்தான தொழுகைகளை வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது, அதுதான் ஒரு ஒரு ஆண்மகனுக்குள்ள சிறப்பை பெற்றுத்தரக்கூடியது. அதே நேரம் ஃபர்தான தொழுகைகள் ஜமாஅத்தாக மஸ்ஜிதுகளில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது வீட்டிலே தொழுவது சிறப்புக்குரியதல்ல. வீட்டிலே தொழுவது 27 மடங்கு நன்மையை அளிக்க செய்யக்கூடிய காரியம் என்பதை இஸ்லாம் சொல்லி இருந்தாலும் மஸ்ஜிதுகளில் தொழ முடியாது என்கிற நிலையில் வீட்டில் தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அனுமதி தந்தார்கள். இத்பான் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து சொன்னார்கள், குன்து உசல்லி லிகௌமி பனி சலீம், அல்லாஹுவின் தூதரே, பனி சாலிம் கிளையார்களுக்கு நான் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதே நேரம் இன்னி அன்கர்து பசரி, என்னுடைய பார்வையை நான் இழந்து விட்டேன். வ இன்ன சுயூல தஹூலு பைனி வ பைன மஸ்ஜிதி கௌமி, மழையின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த நீரோட்டம், அந்த வெள்ளப்பெருக்கு எனக்கும் என்னுடைய சமூகத்தவர்களின் மஸ்ஜிதுகளுக்கும் இடையில் செல்ல முடியாமல் தடையை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே ஃபலவதித்து, நான் ஆசைப்படுகின்றேன், அன்னக ஜித்த ஃபஸல்லைத ஃபீ பைதி,
மகானன் ஹத்தா அத்தகிதஹு மஸ்ஜிதா, என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்திலே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி காட்டி அந்த இடத்தை நான் தொழுகின்ற ஒரு முசல்லாவாக ஒரு இடமாக ஆக்கிக் கொள்வதை நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன நேரம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் நான் அப்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நாள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களை அழைத்து கொண்டு அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு வந்து ஒரு இடத்தை காட்டச் சொல்லி அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் தொழுகையை நடத்தி அந்த இடத்தில் வளமையாக தொழுது கொள்ளுகின்ற ஒரு சூழலை அல்லாஹுடைய தூதர் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இங்கிருந்து நாங்கள் என்ன படிக்கின்றோம்? ஒரு மனிதனால் மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாஅத்தாக தொழுகை நிறைவேற்ற முடியாது என்கிற நிலையில் வீட்டிலே ஜமாஅத்தாக தொழுது கொள்ள முடியும் என்கிற ஒரு அவகாசத்தை அல்லாஹுடைய தூதர் பெற்றுத் தருகிறார்கள் என்ற பாடத்தின் மூலம் இது புகாரியிலே 840வது இலக்க செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு சென்று ஜமாஅத்தாக தொழுவதன் மூலம் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வேலை தளங்களிலே சந்தைகளில் தொழுவதை விட 27 மடங்கு சிறப்புக்குரியது என்ற செய்தியின் மூலம் ஒரு மனிதன் வீட்டிலே தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் சிறப்பு கிடைக்காது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தருவதன் மூலம் வீட்டிலே தொழ முடியும் என்கிற ஒரு அவகாசத்தையும் அல்லாஹுடைய தூதர் தருகிறார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே 2119வது இலக்க செய்தியாக பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நபிமொழிகளை வைத்து ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதில் ஜமாஅத்தாக தொழ முடியாது என்கிற நிலையில் எங்களுடைய வீடுகளில் தனியாக தொழவும் முடியும் ஜமாஅத்தாக தொழவும் முடியும் என்கிற ஒரு அடிப்படை அம்சத்தை நாங்கள் படித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய ஈமானின் வெளிப்பாடு எங்களுடைய வீடுகளெல்லாம் இன்றைக்கு மஸ்ஜிதுடைய சூழலாக மாறியிருக்கிறது. குடும்பமாக மனைவியை வைத்துக் கொண்டு பிள்ளை குட்டிகளை வைத்துக் கொண்டு வீட்டிலே தொழுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதிகமான இஸ்லாமிய உறவுகளுக்கு இருந்த கவலை என்ன? நாங்கள் இரவு தொழுகையை தொழ முடியாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனாலும் என்ன செய்தோம்? இரவிரவாக குடும்பங்களோடு வீட்டில் ஜமாஅத்தாக தொழுகின்ற நிலையை நாங்கள் பார்த்தோம். பல சகோதரர்கள் கேள்வி கேட்டார்கள், அல் குர்ஆனை பார்த்து ஓத முடியுமா? வீட்டிலே எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சிறார்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், அவர்களை வைத்து இமாமத்து செய்ய முடியுமா என்று கேட்கின்ற அளவுக்கு மஸ்ஜிதில் தொழ முடியாவிட்டாலும் நாங்கள் வீட்டிலே இந்த தொழுகையை நிறைவேற்றுவோம் என்கிற அந்த ஈமானிய பற்றை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் இந்த கொரோனா என்ற இந்த தொற்றின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய ஈமானின் அளவு எங்களுடைய இஸ்லாமிய பற்று இதன் மூலம் வெளிப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எனவே இந்த கொரோனா இந்த தொற்று முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்படுத்திய நலவு என்ன? மஸ்ஜிதுகளில் தொழுகைகள் தடுக்கப்பட்டாலும் நாங்கள் வீட்டிலே ஜமாஅத்தாக தொழுவோம். நாங்கள் தொழுகையை பால்படுத்துகிற சமூகம் அல்ல. சுன்னத்தான தொழுகைகள் மஸ்ஜிதில் நிறைவேற்ற முடியாத நிலை வந்தாலும் நாங்கள் வீட்டிலே இரவிரவாக தொழுவோம் என்கிற அந்த ஈமானிய பற்றை வெளியே கொண்டு வந்த ஒரு அம்சம் இந்த கொரோனாவின் மூலம் ஏற்பட்ட ஒரு நலவு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இந்த கொரோனா இந்த தொற்றை எப்படி நோக்கப் போகிறான்? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு உலக மட்டத்தில் மனித சமூகம் பயந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? இந்த நோய் எனக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே இருக்கிறது. இன்னொரு பக்கம் எனக்கு இந்த நோய் வந்துவிடுமோ என்பது ஒரு பக்கம், என்னுடைய குடும்ப உறவுகள் மரணிக்கிறார்களே, இந்த நோயினால் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்களே என்கிற ஒரு கவலை. பொருளாதாரம் 3 மாத காலம் பொருளாதாரத்தை தேட முடியாது என்று பொருளாதாரத்தை இழந்த நிலை. இப்படி பலவிதமான சோதனைகள் வருகிறது என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறானே, 2வது அத்தியாயம் 155வது வசனம், வலனப்லுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஉ, பயத்தின் மூலமும் பசியின் மூலமும் உங்களை நாங்கள் சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களுடைய சொத்து செல்வங்களை குறைப்பதன் மூலமும் உங்களுடைய ஆத்மாக்களை உயிர்களை பறிப்பதன் மூலமும் உங்களுடைய கனி வஸ்துக்களை குறைப்பதன் மூலமும் உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொன்னானே. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மனித சமூகம் உலக மட்டத்தில் பயந்து கொண்டிருக்கிறது. பசி
பல பேருக்கு சாப்பாடு சரியாக கிடைப்பதில்லை என்கிற ஒரு பட்டினியான நிலை. அதே போன்ற ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களுடைய உயிர்கள் இழக்கப்படுகின்ற நிலை. இந்த 3-4 மாதங்களுக்கு இடையில் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானங்களை இழந்தவர்கள். இப்படி பலவிதமான சோதனைகளை வருகின்ற நேரம் ஒரு முஃமின் எப்படி இதில் பாடம் பெறுகிறான்? வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் இருக்கின்றது, நற்செய்தி இருக்கின்றது. யார் அவர்கள்? அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபா, பயம் வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, தனக்கு நெருக்கமானவர்கள் மரணித்து போனாலும் சரி, பொருளாதாரத்தை இழந்தாலும் சரி, வருமான வழிகளெல்லாம் தடைபட்டாலும் சரி, ஒரு முஃமின் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹுவுக்குரியவர்கள், அவன் பக்கமே திரும்பி செல்லவிருக்கிறோம் என்கிற அந்த ஒரு வார்த்தையினூடாக அவன் தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தி மறுமை வெற்றிக்குரிய மனிதனாக மாறுவான் என்கிற அந்த நற்செய்திக்கு சொந்தக்காரர்களாக இந்த கொரோனா வைரஸ் என்னையும் உங்களையும் அழைத்து சென்றிருக்கிறது என்றால் இதைவிட என்ன பாக்கியம் சகோதரர்களே? பல பேருடைய ஜனாசாக்கள் இந்த இலங்கையிலே பத்த வைக்கப்பட்டது. பல பேர் கவலைப்பட்டிருப்போம். பொறுமை சகோதரர்களை, இந்நாளில்லா, நாங்களும் அல்லாஹுக்குரியவர்கள், அவன் பக்கமே திரும்பி செல்லவிருக்கிறோம் என்ற இந்த ஒரு வார்த்தை அல்லாஹுவிடத்தில் எங்களை நெருக்கமானவனாக மாற்றிவிடும். என்னதான் உள்ளத்திலே கவலை இருந்தாலும் இந்நாளில்லா என்ற வார்த்தையினூடாக முடிந்துவிடும். பல லட்சக்கணக்கான வருமானங்களை இழந்திருப்போம். பல பேர் பொருளாதாரத்தில் கீழ் மட்டத்துக்கு போயிருப்பார்கள். இந்நாளில்லா, நாங்களே அல்லாஹுக்குரியவர்கள், அவன் பக்கமே நாங்களும் திரும்பி செல்லவிருக்கிறோம். அப்படித்தானே சகோதரர்களே? இன்றைக்கு அல்லாஹ் எங்கட உசுர கைப்பற்றி கொண்டா எல்லாம் முடிஞ்சது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை என்பது. எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் கொரோனாவுடைய சோதனை என்பது ஒரு சோதனையே கிடையாது. ஏன்? நாங்களே அல்லாஹுக்குரியவர்கள், அவன் பக்கமே திரும்பி செல்லவிருக்கிறோம் என்கிற அந்த மரண சிந்தனையோடு நாங்கள் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல. படைத்தவன் அல்லாஹ் விரும்புகிற நேரம் அவன் எங்களை கைப்பற்றி கொள்வான் என்கிற அந்த ஈமானிய உணர்வோடு வாழ்பவர்கள் என்கிற அந்த ஈமானிய பாடத்தை சரியாக புகட்டிய ஒரு நிகழ்வுதான் இந்த கொரோனா வைரஸ் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் முஃமினுக்கு, உண்மையான முஸ்லிமுக்கு படிப்பித்த ஈமானிய பாடங்களுள் மிக பிரதானமானது என்ன தெரியுமா? உலகத்திலே தொற்றுநோய் என்று சொல்கிறார்கள். உலக வைத்தியம் இந்த கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எத்தனையோ வழிவகைகளை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையில் 1 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. நினைக்கிற நேரமெல்லாம் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது. மனிதன் தன்னுடைய மூக்கையும் வாயையும் மறைத்து எப்பொழுதுமே ஒரு கவசம், ஒரு அணிந்திருக்க வேண்டும், மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதை தாண்டியது படைத்தவன் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்கிற அந்த ஈமானை வலுவாக உள்ளத்தில் பதிவு செய்கின்ற ஒரு அம்சம்தான் இந்த கொரோனாவால் நடக்கின்ற நிகழ்வுகள். சகோதரர்களே, பார்க்கின்றோம் இன்றைக்கு உலக மட்டத்திலே அமெரிக்கா, இத்தாலி, UK போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஒரே வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற ஒரு சில வைத்தியர்கள் பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் அணிந்து செயற்படுகிறார்கள். ஆனால் அதையும் மீறி அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுகிறது. இங்கேதான் படைத்தவன் அல்லாஹுவை புரிந்து கொள்ள வேண்டும். பல அமைச்சர்கள் ஒரே அமைச்சரவையிலிருந்து ஆலோசனை செய்கிற நேரம் பல அமைச்சர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், ஒரு சில அமைச்சர்கள் இந்த தொற்றுக்கு உள்ளாகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரே கிராமத்திலே, ஒரே ஊரிலே வசிக்கக்கூடியவர்கள் ஒரே விதமாக சந்திக்கிறார்கள். ஒரு சிலருக்கு கொரோனா தொற்று ஏற்படுகிறது, ஒரு சிலர் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்றால் இங்கேதான் வெறுமனே மனிதன் நினைப்பது போன்று இந்த தொற்று நோய்கள் அதுவாக அது நினைக்கின்ற மனிதர்களை தொற்றிக்கொள்வதல்ல. என்னதான் மனிதன் சொல்லுகின்ற ஒழுக்கங்களை, ரூல்ஸுகளை பேணி நடந்தாலும் படைத்தவன் அல்லாஹுடைய நாட்டம் இந்த மனிதனுக்கு கொரோனா தொற்று வர வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அது வரும் என்கிற ஆழமான ஒரு பாடத்தை இன்றைக்கு உலக மட்டத்தில் கொரோனா வைரஸ் ஏற்படுத்துகிற மாற்றங்களினூடாக நானும் நீங்களும் படித்துக் கொள்கிறோம். சைனாவிலே வூஹான் என்ற மாநிலத்திலே உருவாகிய அந்த கொரோனா தொற்று சைனாவுடைய சிட்டிக்கு செல்லாமல்,
சைனாவுடைய ஏனைய மாநிலங்களுக்கு செல்லாமல் சைனாவை விட ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் பதம் பார்க்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, படைத்தவன் அல்லாஹ் நாடுகிற விதத்தில் அந்த நோய் தன்னுடைய சக்தியை காட்டும் என்பதைத்தான் இங்கே நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பாண்டவர்களே, ஏதோ சில காரண காரியங்களுக்காக மனிதன் சொல்லுகின்ற இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், 1 மீட்டர் தூரத்திலே வாழ்வது, மூக்குக்கும் வாய்க்கும் சேர்த்து ஒரு கவசத்தை அணிவது, கைகளை கழுவி சுத்தம் செய்து கொள்வது என்று மனிதன் காட்டித்தந்த இந்த வழிமுறைகளை செய்தாலும், இதை தாண்டி அல்லாஹுடைய நாட்டம் 2020 பரவக்கூடிய இந்த வைரஸின் மூலம் இன்னின்ன மனிதர்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்று படைத்தவன் அல்லாஹ் எழுதியிருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்கிற ஒரு பாடத்தை, அந்த ஈமானிய பாடத்தை இந்த கொரோனா வைரஸ் எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினி தைஃப் என்று சொன்னாங்க. பலசாலியான முஃமின், பலவீனமான முஃமினை விட சிறந்தவன் என்று சொன்னாங்க. பலசாலியான முஃமினண்டா யார் சகோதரர்களே? நோய்களை வெறுமனே கண்டு அஞ்ச மாட்டான், நோய்களை பார்த்து வெறுமனே பயப்பட மாட்டான். அல்லாஹ் நாடினால் இந்த நோய் எனக்கு வரும் என்று ஈமானின் அடிப்படையில் அணுகுவான். அவன் தான் ஈமானிலே பலசாலி. சகோதரர்களே, மனிதர்களும் வைத்தியர்களும் உலகமும் சொல்லுகின்ற இந்த காரண காரியங்களை செய்து நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதை விடவும், படைத்தவன் அல்லாஹுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து நோய் வந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம், நோய் வராவிட்டாலும் அல்லாஹுடைய நாட்டம் என்று ஈமானிய பலத்தை காட்டுபவன் தான் உண்மையான முஃமின். வெறுமனே இந்த தொற்று நோய்களுக்கு பயந்து ஆடி அடங்கி போகின்ற பலவீன ஈமான் உள்ளவனை விட அல்லாஹ் நாடினது நடக்கும் என்று பலமான ஈமான் கொண்டிருக்கிற அந்த முஃமின் சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஃபி குல்லின் ஹைர், உலகத்தில் நடக்கிற எல்லாத்திலும் நலவு இருக்குது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், உனக்கு பயனளிக்கின்ற விதத்தில் நீ முயற்சி செய்து சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இந்த நோய்களுக்கு அடங்கி போக மாட்டான், நோய்களுக்கு ஆடி போக மாட்டான். மாறாக அல்லாஹ் நாடுறது இந்த உலகத்தில் நடக்கும் என்ற அடிப்படையில் அவன் தன்னை பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு பயணிப்பான் என்பதுதான் முக்கியமான அடிப்படை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸ்தைன் பில்லா, நீ அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொள். வலா தஜஸ், எனக்கு முடியாம போயிட்டுதுன்னு நினைச்சு கொண்டு இழந்துடாதே, இயலாது என்று நினைக்காதே, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொண்டு நீ முன்னேறி செல் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வஇன் அஸாபக ஷைஉன், உனக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விட்டால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வகதா, நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்திருக்குமே, அப்படி செஞ்சிருந்தா இப்படி நடந்திருக்குமே என்று பேசாதே என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களை பாருங்கள், ஒரு மனிதனுக்கு இந்த அல்லாஹ் பாதுகாக்கட்டும், கொரோனா வைரஸ் வந்துவிட்டால் என்ன சொல்கிறான் பாருங்களே, நான் முகத்துக்கு கவசம் போட்டுக்கொண்டு போயிருந்தா இந்த நோய் வந்திருக்காதே, நான் கைகளை கால்களை கழுவி கொண்டு சுத்தமா இருந்திருந்தா இந்த வைரஸ் வந்திருக்காதே, இப்படி எல்லாம் சொல்றாங்க. சில பேர் என்ன, வெளிநாட்டுக்கு போனாங்க நோய் வந்துட்டது, அடே நான் போகாம இருந்திருந்தா நோய் வந்திருக்காதே, இப்படி எல்லாம் சொல்ல வானம்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாறாக அல்லாஹ் நாடினான் வந்து விட்டது, அல்லாஹ் நாடினான் நடந்து விட்டது. எப்படி சொல்ல சொன்னார்கள், வலாக்கின் குல், நீ சொல், கதருல்லா, அல்லாஹ்வுடைய முடிவு நடந்து விட்டது. வமா ஷா ஃபஅல், அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன், அல்லாட நாட்டம் நடந்து விட்டது, அவன் விரும்பியதை செய்பவன் என்று சொல்லிவிட்டு போய் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மனிதன் என்ற அடிப்படையில் நோய்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்புக்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அஸ்பாபுகள் சபபுகளை இஸ்லாம் செய்ய சொல்கிறது. அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு நோய் நொம்பலம் பிரச்சனை வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டம் கதருல்லா நடந்து விட்டது, வமா ஷா அஃபல், அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். அந்த ஒரு பாடத்தை மிகச் சிறப்பாக கற்றுத்தரக்கூடிய ஒன்றைத்தான் இந்த கொரோனா வைரஸின் மூலம் உலக மட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதை எப்படி பார்ப்பது? அமெரிக்க இலட்சக்கணக்கான உயிர்கள் போய்விட்டது, ஆனால் ஏனைய நாடுகளில் 2,000-3,000 என்றிருக்கிறது. இலங்கையிலும் கொரோனா வைரஸ் இருக்கிறது என்கிறார்கள், அல்லாஹ் போதுமானவன். ஆனால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை
9 என்பதில் தான் இருக்கிறது. அதே நேரம் இலங்கைக்கு பிறகு அந்த தொற்று ஏற்பட்ட நாடு 100,000 தாண்டி இருக்கிறது மரண எண்ணிக்கை என்றால் அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும், மனிதன் நினைப்பது நடக்காது என்கிற ஒரு அற்புதமான பாடத்தை இஸ்லாம் உணர்த்தி இருக்கிறது. இவ்வளவு காலம் நாங்கள் என்ன நினைத்திருந்தோம், ஐரோப்பிய நாடுகளா வைத்தியத்தில் துறை கண்டிருக்கிறது என்று நினைத்தோம், ஐரோப்பிய நாடுகளா வைத்தியர்கள் பலமாக இயங்குகிற நாடு என்று நினைத்தோம், ஐரோப்பிய நாடுகளா அவர்களிடத்தில் மனிதர்களுடைய நோய்களை குணப்படுத்த ஏகப்பட்ட வழிமுறைகள் மருத்துவம் இருக்கிறது என்று நினைத்தோம். அன்பார்ந்தவர்களே, இலங்கையிலே சமகாலத்திலே நோய் பரவியது, இலங்கையிலே 9 தான் மரணித்தார்கள் என்னும் பொழுது ஐரோப்பிய நாடுகள் UK, பிரான்ஸ், ஜெர்மன், பிரித்தன் போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் இலட்சக்கணக்கை தாண்டி இருக்கிறது என்றால் இங்கேதான் படைத்தவன் அல்லாஹுடைய நாட்டம் செயற்படுகிறது என்பது ஆழமான ஒரு பாடத்தை, ஈமானிய தத்துவத்தை உணர்த்த கூடியது இந்த கொரோனா வைரஸின் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களால் முடிந்த அளவு பாதுகாப்பு எடுப்போம். அதை தாண்டி நோய் வந்து விட்டது என்றால் காஃபிர்களை போன்று, முஷரிக்குகளை போன்று அப்படி செய்திருந்தால் நோய் வந்திருக்காது, இப்படி செய்திருந்தால் நோய் வந்திருக்காது என்று உலக காரண காரியங்களில் பழி போடாமல் படைத்தவன் அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஆழமான ஈமானிய தத்துவத்தை உணர்த்துகின்ற ஒரு செயற்பாட்டை இந்த கொரோனா வைரஸ் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். எப்படி இன்றைக்கு சொல்கிறார்கள், நோய் பரவுகிற காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் 1 மீட்டர் தூரத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தாவூன் என்ற அந்த நோய் பரவுகிற அந்த அடிப்படைக்கு மருத்துவம் சொல்லி தந்தார்கள். என்ன சொன்னார்கள், இதா சமீத்தும் பி அர்தின், நீங்கள் ஒரு பூமியிலே ஒரு பிரதேசத்திலே தாவூன் என்ற அந்த தொற்று நோய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் ஃபலா தத்குலு அலைஹி, அந்த இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், அங்கிருந்து நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு அழகான பாடம் என்று பாருங்கள். நோய் இருக்கிற இடத்துக்கு வெளியிலிருந்து போகவும் கூடாது, நோய் இருக்கிற இடத்திலிருந்து வெளியே வரவும் கூடாது என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகான வழிகாட்டல். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இன்றைய வைத்திய உலகத்தை மிஞ்சிய அழகான ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்திருக்கிறது என்றால் அந்த அன்பார்ந்தவர்களே, அமெரிக்காவிலே வேகமாக தொற்றுநோய் பரவுகிறது என்று தெரிந்து கொண்டு இலங்கையிலே இருக்கிற நான் அங்கே போகக்கூடாது, இலங்கையிலே பரவுகிறது என்று விளங்கிக் கொண்டு இங்கிருந்து நான் வேறொரு நாட்டுக்கு போகக்கூடாது என்று ஆழமான ஒரு பாடத்தை, ஆழமான ஒரு தத்துவத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, ஏதோ வைத்திய உலகம் ஒரு சில கட்டமைப்புகளை, ஒரு சில வழிமுறைகளை, ஒரு சில ரூல்ஸுகளை இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு சொல்லித் தருகிறது என்றால் இதை தாண்டிய வழிகாட்டல்களை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை நாங்கள் எடுத்து நடப்பதில் தவறில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் மனிதனுக்குள் செல்வாக்கு செலுத்தும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் இந்த கொரோனா வைரஸ் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிற இன்னொரு பாடம் என்ன, படைத்தவன் அல்லாஹ் இந்த உலகத்தை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் நாடிய விதத்தில் இந்த உலகத்தை மாற்றி மாற்றி வரச் செய்வான் என்கிற ஆழமான ஒரு பாடம். அன்பார்ந்தவர்களே, 2019 டிசம்பர் மாதமாகிற பொழுது பல மந்திரிகக்காரர்கள், சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னார்கள், உலகத்துக்கு 2020 நல்ல ஆண்டாக இருக்கும் என்று சொன்னார்கள். இந்தியாவில் இருக்கின்ற பிரபல்யமான மந்திரிகக்காரர்கள், சூனியக்காரர்கள் என்ன சொன்னார்கள், 2020 இந்தியாவுக்கு சிறப்பான வருடம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இதையெல்லாம் தாண்டியது படைத்தவன் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் நாடுவதுதான் உலகத்திலே நடக்கும் என்பதை இந்த கொரோனா வைரஸ் 2020 ஜனவரி தொடக்கம் இன்று வரை 5 காட்டிக்கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹதீதுடைய 22 வசனத்தில் என்ன சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலே அல்லது உங்களுடைய உடம்புகளுக்குள் எது நடப்பதாக இருந்தாலும்,
அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த பூமியிலும் சரி உங்களுக்குள்ளும் சரி எந்த ஒரு சோதனை எந்த ஒரு பிரச்சனை நடப்பதாக இருந்தாலும் இல்லா ஃபி கிதாபிம் மின் கப்லி அன் நபரஹா, இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் தன்னுடைய ஏட்டிலே எழுதாமல் எதுவும் நடப்பதில்லை. இன்ன தாலிக அலல்லாஹி யசீர், இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் வாரத்துக்கு வாரம் வருடத்துக்கு வருடம் புது புது மாற்றங்களை கொண்டு வருவது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது என்று படைத்தவன் அல்லாஹ் சூரத்துல் ஹதீதுடைய 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, ஒரு கொரோனா வைரஸ் ஒரு சில மாதங்களுக்குள் இலட்சக்கணக்கான உயிர்களை அப்படியே பறித்து கொண்டு போனது என்றால், பல மனிதர்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே ஆட்டம் காண செய்தது என்றால், பல வல்லரசு நாடுகளை திக்குமுக்காட செய்தது என்றால், இந்த உலகத்தை அழிப்பது அல்லாஹ்வுக்கொன்றும் பெரிய காரியம் அல்ல என்கிற ஒரு பாடத்தை ஆழமாக நானும் நீங்களும் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு கொரோனாவை வச்சு இந்த உலகத்தை ஆட்டுகின்ற அல்லாஹுவுக்கு இந்த உலகத்தை அழிப்பது பெரிய ஒரு காரியம் அல்ல என்கிற அந்த ஈமானிய தத்துவத்தையும் இந்த கொரோனாவுடைய இந்த காலகட்டத்தை வைத்து ஒரு முஃமின் ஈமானுள்ள ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படி இந்த கொரோனா வைரஸ் ஜமாஅத்தாக தொழுகின்ற அந்த தொழுகையை தடுத்தாலும், ஜும்ஆவுடைய அந்த தொழுகையை தடை செய்தாலும், இன்ன பிற ஒரு முஃமின் விரும்புகின்ற இபாதத்துகளை முறையாக செய்வதிலிருந்து தூரமாக்கப்பட்ட கவலை உள்ளத்தில் இருந்தாலும், ஒரு முஃமினுக்கு ஈமானுடைய அடிப்படைகளை விதைக்கின்ற பல பாடங்களை இந்த கொரோனா விட்டு சென்றிருப்பது போன்று, இன்னும் ஒரு முஃமினுக்கு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது விபச்சார மடுவங்களில் நடக்கின்ற விபச்சாரமாக இருக்கலாம், அல்லது மதுபான சாலைகளில் விற்கப்படுகின்ற படைத்தவன் அல்லாஹ் ஹராமாக்கிய மதுபான பாவனைகளாக இருக்கலாம், அல்லது விபச்சார காட்சிகள் அடங்கிய ஆண்கள் பெண்கள் கலந்து கூத்தாடுகின்ற படங்கள் சினிமாக்கள் நாடகங்கள் அவைகளை அரங்கேற்றுகின்ற தியேட்டர்களாக இருக்கலாம், படைத்தவன் அல்லாஹ் தடை செய்திருக்கின்ற சூதாட்டம் நடக்கின்ற சூதாட்டம் அரங்கேறுகின்ற இடங்களாக இருக்கலாம், இந்த இடங்களிலெல்லாம் இன்றைக்கு ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு படைத்தவன் அல்லாஹ் தடை போட்டு வைத்திருக்கிறான் என்றால், இது முஃமினான சமூகத்துக்கு முஸ்லிமான உறவுகளுக்கு இந்த கொரோனா விட்டு செல்லுகின்ற ஒரு நல்ல காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உலகத்திலே தியேட்டர்கள் மூடப்பட்டிருக்கின்றன, ஏகப்பட்ட தியேட்டர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, மதுபான சாலைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன, விபச்சார மடுவங்களுக்கு முற்றுப்புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு சகோதரர்களே, ஒரு கடலோரம் ஒரு கோல்ஃபேஸுக்கு போக முடியாது, ஒரு ஆணும் பெண்ணும் தகாத வேலைகளில் ஈடுபடுகின்ற காட்சி, ஒரு மிருக காட்சிக்கு சாலைக்கு செல்ல முடியாது அங்கே பாவம், ஒரு பூந்தோட்டத்துக்கு செல்ல முடியாது அங்கே பாவம், ஒரு கொம்ப்ளெக்ஸுக்கு போக முடியாது அங்கே பாவம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள், முத்தமிட்டு கொள்ள வேண்டாம் என்று. உண்மையிலே முசாஃபா செய்வது என்பது ஒரு இபாதத்தாக இருந்தாலும் முசாஃபா செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள், கைக்கு கை குலுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை தாண்டி சகோதரர்களே, வெட்ட வெளிகளிலே மக்கள் கூடுகின்ற இடங்களிலே முத்தம் கொடுக்க முடியாது, கட்டி அணைக்க முடியாது என்கிற அளவுக்கு பாவங்கள் தடைபட்டிருக்கிறது என்றால், இது ஈமானிய சமூகத்துக்கு இஸ்லாமிய உணர்வுள்ளவர்களுக்கு இந்த கொரோனா செய்த ஒரு நலவு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று பார்க்கிறோம், சூதாட்டம் உலகத்திலே எத்தனையோ சூதாட்ட கிளப்புகள் இருக்கின்றன சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த சூதாட்டம் நடக்கின்ற கிளப்புகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி படைத்தவன் அல்லாஹுவை வெறுப்பூட்டுகின்ற, படைத்தவன் அல்லாஹுவை கோபமூட்டுகின்ற எத்தனையோ பாவச் செயல்கள் நடக்காமல் இந்த கொரோனா அப்படியே மனித சமூகத்தை தடுத்து வைத்திருக்கிறது என்றால்,
ஈமானுள்ள சமூகத்திற்கு, இஸ்லாமிய பற்றுள்ள அந்த உறவுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நினைக்கின்ற பொழுது, கொரோனா வைரஸ் இன்னும் கொஞ்சம் காலம் நீடித்தால் நன்மையாக இருக்குமோ என்று சிந்திக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஒரு முஃமின் ஆரோக்கியத்தை வேண்ட வேண்டியவன், பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆபத்தான நோயிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற கடமை இருக்கிறது. ஆனாலும் முஃமின்களாகிய நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது, பலவிதமான பாவங்களிலிருந்து மனித சமூகத்தை இந்த கொரோனா தூரமாக்கி இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே பாருங்கள், ஈமானிய சமூகத்திற்கு, இஸ்லாமிய உணர்வுள்ள மனிதர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் செய்த மிகப்பெரிய நலவு என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகளிலே ஜும்ஆக்கள் நிறுத்தப்பட்டன. கிழமையில் ஒரு நாள் நடக்கின்ற ஜும்ஆ, ஒரு 20 நிமிஷம், ஒரு 40 நிமிடங்கள் ஜும்ஆ உரை நடக்கும். சகோதரர்களே, உண்மையிலே ஒரு முஃமினுக்கு அது கவலைதான். ஏன்? ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, கிழமையில் ஒரு நாள் அந்த ஜும்ஆவுடைய கடமையில் கலந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். அதை இழந்திருக்கிறோம், கவலைதான். ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்டர்நெட்டுக்கு சென்றால் இந்த 3 மாத காலமும் பதிவேற்றம் செய்யப்பட்ட, அப்லோட் செய்யப்பட்ட வீடியோக்களின் எண்ணிக்கையை பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும், ஒவ்வொரு நாளிலும் நேரடி நிகழ்ச்சிகள் என்று ஏகப்பட்ட இஸ்லாத்தை பேசுகின்ற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே, பேஸ்புக்கினூடாக, வாட்ஸ்அப்பினூடாக, யூடியூபினூடாக ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள். அன்பார்ந்தவர்களே, ஜூம் என்ற ஒரு இருந்தது, யாருமே அறியாத ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த கொரோனாவின் காரணமாக வீட்டுக்குள் முடங்கி இருக்கின்ற சமூகத்துக்கு ஈமானை வலுவூட்டுவதற்காக அந்த ஜூம் என்று சொல்லப்படுகின்ற ஆப் மிக பிரயோஜனமாக இருந்தது என்றால், ரமதானுடைய காலம், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஏனைய வருடங்களில் போன்றில்லாமல் அதையும் தாண்டி வீட்டுக்குள் இருந்து கொண்டு, குடும்பங்களோடு இருந்து கொண்டு மார்க்கத்தை படிக்கின்ற ஒரு சூழல் இந்த இன்டர்நெட் வசதிகளினூடாக வலுப்பெற்றது என்றால், அதற்கும் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக இருந்தது என்று நினைக்கின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே ஈமானிய உணர்வுள்ள மனிதனுக்கு, இஸ்லாமிய பற்றுள்ள மனிதனுக்கு இந்த கொரோனா வைரஸ் பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் படித்துக் கொள்ளலாம். அதே நேரம் துர்ப்பாக்கியசாலிகள் இல்லாமல் இல்லை. இவ்வளவு அல்லாஹ் அருள் செய்கின்ற நேரத்தில் இந்த இன்டர்நெட் வசதிகளை எல்லாம் பாவங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் பயன்படுத்துகின்ற கேடுகட்ட மனிதர்களும் இல்லாமல் இல்லை. சகோதரர்களே, நான் சொல்வது, இந்த கொரோனா தொற்று என்பது ஈமானுள்ள மனிதனுக்கு, இஸ்லாமிய உணர்வுள்ள மனிதனுக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதுதான். அதே போன்று பார்க்கிறோம் சகோதரர்களே, சிறார்கள், எங்களுடைய சிறார்களை எடுத்துக்கொண்டால், படிக்கின்ற மாணவ மாணவிகளை எடுத்துக்கொண்டால், பட்டம் பதவிகளுக்காக பல்கலைக்கழகங்களை நாடி செல்லுகின்ற உறவுகளை எடுத்துக்கொண்டால், வீட்டிலே இருந்து கொண்டு படிக்கின்ற சூழல் உருவாகி இருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்றவர்கள் பலவிதமான பாவங்களை செய்து கொண்டுதான் அறிவை தேடுகிறார்கள். பாடசாலைக்கு செல்லக்கூடியவர்களும் பலவிதமான இஸ்லாமிய முரண்பாட்டு செயல்களோடு தான் அறிவை தேடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? வீட்டுக்குள் இருந்து கொண்டு பாவங்கள் சம்பந்தப்படாமல் அறிவை தேடுகின்ற, இன்டர்நெட் வசதிகளின் ஊடாக கல்வியை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால், மனிதன் என்ன படிக்கலாம்? இந்த கொரோனா தொற்றின் மூலம் பாவங்களை பார்க்காமல், பாவங்கள் சம்பந்தப்படாமலும் இந்த அறிவை தேடலாம் என்கிற ஒரு பாடத்தை இந்த கொரோனா வைரஸ் எனக்கும் உங்களுக்கும், ஈமானிய உணர்வுள்ள சமூகத்துக்கும் விட்டு செல்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, இந்த 3 மாத 4 மாத காலங்கள் எக்ஸ்ட்ரா வகுப்புகள் இல்லை, டியூசன் வகுப்புகள் இல்லை, பல ஆயிரக்கணக்கான, பல நூற்றுக்கணக்கான சொத்துக்களை அப்படியே அள்ளி வீசுகின்ற ஏகப்பட்ட டியூசன் வகுப்புகள் விடுமுறை கொடுக்கப்பட்டு வீட்டிலிருந்து படிக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இங்கிருந்து என்ன பாடம் பெறலாம்? நாங்கள் வெறுமனே சல்லியை செலவழித்து, சல்லியை இறைத்து, வீணடித்து ஒரு சமூகம் கல்வியை கற்பதே இல்லை, வெறுமனே பாதையிலே சுற்றுவதற்கும் நேரத்தை கழிப்பதற்கும் போகிறார்கள். ஆனால் பணத்தை செலவழிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், வீட்டுக்குள் இருந்தும் அறிவை தேடலாம், வீட்டுக்குள் இருந்தும் நல்லாக படிக்கலாம் என்கிற ஆழமான ஒரு பாடத்தை இந்த கொரோனா தொற்று எனக்கும் உங்களுக்கும் படித்து தருகிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பலவிதமான நன்மைகளை இந்த கொரோனா வைரஸ்
கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, இது அறிவு ரீதியாக மனிதனுக்கு கிடைத்த நன்மைகள். இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியான நன்மைகளை எடுத்து நோக்கினால், அல்லாஹு அக்பர், குடும்ப ரீதியான நலவுகளை எடுத்து நோக்கினால், இந்த கொரோனா வைரஸ் மனித சமூகத்திற்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு குடும்ப ரீதியான பல நலவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதில் மிக பிரதானமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய வீடுகளில் அதிகமான நேரத்தை கழிக்க வேண்டியவர்கள் என்ன செய்வார்கள்? காலையிலே எழும்பி 6 மணிக்கு எழும்பினா அப்படியே ரெடியாகுவார்கள். 7 மணிக்கு பாடசாலைக்கு போனா 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வருவார்கள். அசருக்கு பிறகு மீண்டும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் என்று மேலதிக வகுப்புகளுக்கு செல்லுவார்கள். இரவையில் வந்து சாப்பிட்டு விட்டு தூங்குவதற்குத்தான் அவர்களுக்கு நேரம் இருக்கும். தாயோடு பேசி கதைப்பதற்கு, தந்தையோடு கொஞ்சி விளையாடுவதற்கு, ஏனைய உறவுகளோடு விளையாடுவதற்கு நேரம் கிடைப்பது என்பது மிக மிக குறைவாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த 3 மாதங்கள் 4 மாதங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு பக்கத்திலிருந்தே நேர காலத்தை கழிக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. தன்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய படிப்பு எவ்வளவு, அவர்கள் படிக்கின்ற வீதம் என்ன, பாடசாலையில் என்ன படித்துக் கொடுக்கிறார்கள், எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன திறமை இருக்கிறது, இவ்வளவையும் பார்க்கின்ற ஒரு சூழல் பெற்றோருக்கு இந்த காலகட்டத்திலே கிடைத்திருக்கிறதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, அப்படியானால் கொரோனா வைரஸ் எங்களுக்கு பல நலவுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறதா இல்லையா? அதே போன்று பாருங்கள், கணவன் மனைவிக்கிடையிலே என்ன உறவு இருந்தது, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையில் என்ன உறவு இருந்தது. வாப்பா என்ன செய்கிறார், காலையோடு காலையாக எழும்பி வேலை வெட்டிகளுக்கு செல்லுகின்றார், இரவோடு இரவாக வீட்டுக்கு வருகிறார், தூங்குகிறார், பிள்ளைகளை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளுடைய ஒழுக்க விஷயங்கள், அவர்களுடைய நன்னடத்தைகளை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகளை பார்க்கின்ற ஒரு நிலை, மனைவியுடைய போக்குகள், மனைவியுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற ஒரு நிலை ஒரு ஆண்மகனுக்கு உருவாக்கி இருக்கிறது. கணவனோடு சேர்ந்து இருப்பதற்கும், கணவனோடு கதைப்பதற்கும், கணவனோடு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பதற்குமான சூழலை இந்த கொரோனா வைரஸ் மனித சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இப்படி பலவிதமான நலவுகள் இந்த 3-4 மாதங்களுக்கு இடையில் உருவாகி இருக்கிறது என்ற அதே நேரம் சில மனிதர்கள் சொல்லத்தான் செய்கிறார்கள், மனைவியோடு இந்த 3-4 மாச காலம் வீட்டுக்கு இருக்கிறது ஏதோ பைத்திய மாறி சொல்றாங்க. உண்மையிலே சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் குடும்ப வாழ்க்கைக்கு என்ன வரவிலக்கணம் சொன்னது, லிதஸ்குனு இலைஹா, மனைவி என்பவள் யார், ஆண்களாகிய நீங்கள் அமைதி பெறுபவர்க்குத்தான் மனைவி இருக்கிறாள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. மனைவி யார் சகோதரர்களே, மனைவி என்பவள் ஆண்களாகிய நீங்கள் அமைதி பெறுவதற்குத்தான் மனைவி என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு உலகம் சொல்கிறது, மனைவிக்கு பக்கத்தில் இருக்க முடியாது, 1 மாசம் 2 மாசம் மனைவியோடு இருந்து வெறுத்து போயிட்டது என்று சொல்றாங்க என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? ஈமானிலே அந்த வீட்டிலே இஸ்லாம் இல்லை என்பது அர்த்தம். ஈமானிய உணர்வுள்ளவனுக்கு, இஸ்லாமிய பற்றுள்ளவனுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவிய இந்த காலம் இருக்கிறதல்லவா, தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய பிள்ளை குட்டிகளோடு நீண்ட நேரத்தை செலவழிக்கின்ற ஒரு அருள், ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எனவே இப்படிப்பட்ட பலவிதமான பாக்கியங்கள் பாருங்கள் சகோதரர்களே, கணவன் மனைவிக்கிடையிலான தொடர்புக்கு இஸ்லாம் காட்டி தந்த அளவை பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? 16வது அத்தியாயம் 80வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கின்றான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுக்கு உங்களுடைய வீடுகளிலிருந்து அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்மகனும், ஒவ்வொரு பெண்மணியும் காலையில வீட்டில இருந்து போனா இரவோடு இரவாக வாராங்க, தூங்குற
காலத்துக்கு மட்டும்தான் வீடு. அந்த வீட்டுக்கு எவ்வளவு நிம்மதி இருக்குது, எவ்வளவு சந்தோஷம் இருக்குது என்று பார்க்கிற பாக்கியம் இல்லை. ஆனால் இந்த கொரோனாவுடைய காலம் கேஃபியூகளை ஏற்படுத்தி, லாக்டவுன்களை ஏற்படுத்தி, குடும்பத்தோடு வீட்டுக்குள் இருந்து வீட்டின் பெருமதி, குடும்பத்தின் பெருமதியை உணரச் செய்திருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப், பயணம் இருக்கின்றதே தண்டனையின் ஒரு பகுதி என்று சொன்னாங்க. பயணம் போறது தண்டனையோட ஒரு பகுதி என்று சொன்னாங்க. ஏன் யம்னஉ அஹதக்கும் தஆமஹு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் அந்த பயணம்ன்றது உங்களில் ஒருவருக்கு சரியான தூக்கத்தை தடுக்கின்றது, சரியான உணவு, முறையான குடிபானத்தை தடுக்கின்றது. வீட்டில் இருந்தால் ஒரு மனுஷன் நேரத்துக்கு தூங்குவான், வீட்டில் இருந்தால் சரியான சாப்பாடு கிடைக்கும், வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு குடிக்கிறதுக்கு பானம் கிடைக்கும். பயணம் போனால் இதெல்லாம் மாறி போயிரும் பாருங்க. இது மனுஷனுக்குள்ள ஒரு சோதனை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைதா கதா அஹதுக்கும் நஹ்மத்தஹு, உங்களில் ஒரு மனிதர் போன பயணத்திட வேலை வெட்டிய முடிச்சிட்டா, ஃபல் யஜல் இலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தை நோக்கி அவசரமாக வரட்டும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன சகோதரர், இஸ்லாமிய வழிகாட்டல், வேலை வெட்டிக்காக நீண்ட தூரம் பயணம் போறோம். பயணம்ன்றது மனுஷனுக்கு ஒரு தண்டனை. அதனால இஸ்லாம் சொல்லுது, நீங்க என்ன வேலைக்கு போனீங்களோ அந்த வேலை முடிஞ்சா உடனே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது இஸ்லாம். ஆனா இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன, பொதுவா மனுஷன்ட நிலைமை வீட்டுக்கு வாரண்டா அதுக்கு டைம் வச்சுதான் வாரது. அப்படித்தானே, வேலை வெட்டி முடிஞ்சாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி டைமை போக்கிட்டு கடைசி நேரத்துக்கு தான் மனைவி புள்ள குட்டிக்கிட்ட வாரது. இதான் மனுஷன்ட இயல்பு. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் என்ன செய்தது, ஒரு சில ஏரியாக்களிலே லாக்டவுனை போட்டு, இன்னும் ஒரு சில ஏரியாக்களிலே கேஃபிவை போட்டு, என்ன செய்தது, வீட்டோடு இருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தது, மனைவி மக்களோடு இருக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தது என்றால், குடும்பத்தை இஸ்லாமியமயப்படுத்த விரும்புகின்ற, குடும்பத்தை குடும்ப சூழலை ஈமானோடு எதிர்கொள்ள விரும்புகின்ற ஒரு முஃமினுக்கு இந்த கொரோனாவுடைய காலப்பகுதி என்பது மிக பெருமதியான ஒரு காலப்பகுதி என்கிற இந்த பலவிதமான நன்மைகளை இந்த கொரோனா எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், இந்த கொரோனா வைரஸ் மனித சமூகத்துக்கு மத்தியிலே கொண்டு வந்த பொருளாதார ரீதியான மாற்றம் என்ன. அல்லாஹு அக்பர், இந்த கொரோனா ஏற்படுத்தின இந்த மாற்றங்களை தனிமையில இருந்து சிந்திக்கிற நேரம், அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற நிலையிலேதான் இந்த கொரோனா. என்ன நலவு சகோதரர்களே, வீட்டில் சமைக்கிறது அதிகமானவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இந்த 3-4 மாத காலங்களாக வீட்டிலே சமைக்கிற பொழுதுதான் ஒரு நாள் செலவு இவ்வளவுதான் போகுமா என்று மனிதன் உணர்ந்திருக்கிறான். என்ன, ஹோட்டல்கள்ல போய் சாப்பாடு உணவுகளை வாங்குகிற நேரம் 1-2 விலை கொடுத்து தான் வாங்குறோம். ஒரு பக்கம் லேசி, இன்னொரு பக்கம் அதிகமான பொருளாதார செலவு வருகிறது. ஆனால் இந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாத காலமாக வீட்டுக்குள் சமைத்து பழகியவர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் சேமிக்க முடியும் என்கிற ஆழமான ஒரு பாடத்தை இந்த கொரோனா வைரஸ் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தந்திருக்கிறது. அதே போன்று பார்க்கலாம் சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய செலவை தாண்டி செலவழிக்கிறான். எப்படி, தன்னுடைய செலவை தாண்டிதான் செலவழிக்கிறான். ஆனா இந்த கொரோனா வைரஸ் என்ன பாடத்தை புகட்டியது தெரியுமா, சிறிய ஒரு வருமானத்தை கொண்டும் பூர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்கிற அழகான ஒரு பாடத்தை என்ன செய்திருக்கிறது இந்த கொரோனா. மனித சமூகத்துக்கு, குறிப்பாக முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, வீண்வரையத்தை விரும்பாத, ஆடம்பரத்தை விரும்பாத மனிதர்களுக்கு ஒரு பாடமாக விட்டு செல்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, ஏனைய காலங்களை எடுத்துக்கொண்டால் விழாக்கள், கொண்டாட்டங்கள், ஃபங்க்ஷன்கள் என்று ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்கள், ஏகப்பட்ட விழாக்கள், ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் என்று ஆயிரக்கணக்கான, இலட்சக்கணக்கான பணத்தை கொட்டி சீரழிக்கின்ற மனிதர்களுக்கு இந்த கொரோனா, இந்த 3 மாத காலமும் ஆடம்பரங்கள் நிறைந்த ஃபங்க்ஷன்கள் இல்லாமல், வெளிப்பகட்டுக்காக நடத்தப்படுகின்ற விழாக்கள், கொண்டாட்டங்கள் இல்லாமல் ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் சாதாரண பொருளாதாரத்தை கொண்டு வாழலாம் என்கிற ஒரு அற்புதமான பாடத்தை படித்து தந்திருக்கிறதா இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்க, ஒரு விழாண்டு வந்தா, ஒரு கொண்டாட்டம் வந்தா, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா ஒரு கோட் வாங்குறான், அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கிறான்.
ஒரு உடுப்பு புதிசாக தைக்கிறான், அதற்காயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறான், அதற்கென்று வகை வகையான உணவு வகைகளை ஏற்படுத்துகிறான், ஆயிரக்கணக்கான பொருளாதாரத்தை செலவழிக்கிறான். இது அனைத்தும் இல்லாமல் 3 காலங்கள் நடந்திருக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான வழியை இந்த கொரோனா வைரஸ் படித்து தந்திருக்கிறது என்ற அற்புதமான ஒரு பாடத்திட்டத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களை, வலிமா வலிமா ஒரு மனிதன் திருமணம் நடத்தினா ரசூலுல்லாஹ்வுடைய வலிமாவை எடுத்து நோக்கினால் ஒரு ஆடுதான் ரசூலுல்லாஹ் பெருசா கொடுத்த வலிமா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பெரிய ஒரு வலிமான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஆடறுத்து கொடுத்தாங்க. அதை தாண்டி ரசூலுல்லாஹ் வலிமாக்களை பார்த்த ஆடம்பரங்கள் குறைந்ததாக, செலவினங்கள் குறைந்ததாகத்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு எங்கட சமூகம் வலிமாண்டு கொடுக்கிற கொடுப்பை பார்த்தா அல்லாஹு அக்பர், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சொத்த வலிமாண்டு செலவழிக்கிறாங்க. ஆனா இந்த 3-4 மாத காலத்துக்கு நடந்த திருமணத்தை பாருங்க, ஆடம்பரம் இல்லாத, செலவீனங்களை அள்ளி கொட்டாத, விரல் விட்டு எண்ணப்படுகின்ற ஒரு சில மனிதர்களோடு நபிகளாருக்கு ஒப்பான முறையில் வலிமா கொடுக்கின்ற சூழல் உருவாகியதா இல்லையா? என்ன என்ன உணர்த்துகிறது? இப்படியும் திருமணத்தை நடத்தலாம் உணர்த்தியதா இல்லையா இந்த கொரோனா? ஆடம்பரம் இல்லாமல், வீண் செலவு இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், அழகான முறையில் திருமணத்தை குறைந்த செலவில் நடத்தலாம் என்கிற அற்புதமான ஒரு பாடத்தை இந்த கொரோனா காட்டி தந்ததா இல்லையா? இந்த கொரோனால கல்யாணங்களே நடக்கலையா? திருமணங்களே நடக்கலையா? ஏனைய காலங்களை போன்று நடந்தது தானே? அப்படியான ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் வீண் விரயம் இல்லாமல், வீண் செலவுகள் இல்லாமல், ஆடம்பரங்கள் வெளிப்பகட்டு பெருமை இல்லாமல் அழகான முறையில் வலிமாக்களை நடத்த முடியும், அதிலும் சந்தோஷம் இருக்கிறது என்கிற ஒரு ஆழமான பாடத்தை இந்த கொரோனா எனக்கும் உங்களுக்கும் படித்து தந்திருக்கிறது என்றால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை இப்படி பொருளாதாரத்தை நல்ல முறையில் கையாளலாம், குறைந்த வருமானத்தில் நிவர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்கிற அற்புதமான ஒரு பாடத்தை படித்து தந்த ஒன்றுதான் இந்த கொரோனா என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்கள், இதை ஒவ்வொரு பகுதியும் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தனிமையில இருந்து யோசித்தால் அட இவ்வளவு நன்மை எங்கட சமூகத்துக்கு கிடைச்சிருக்குதான்னு விளங்கலாம். என்னால குறிப்பிட்ட நேரத்துள்ளுக்கு ஒரு சில நன்மைகளை தான் சொல்லலாம். நான் சொல்லுகிற ஒவ்வொரு பகுதியிலையும் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக, மார்க்க ரீதியாக எத்தனை நலவுகள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த கொரோனா பல விதமான நலவுகளை விட்டு சென்றிருக்கிறது. அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, ஆரோக்கிய ரீதியான நலவு, ஆரோக்கியம் மனிதனுக்கு மிக முக்கியமானது. ஆரோக்கியம், அந்த ஆரோக்கிய நலவுகளை சிந்தித்தால் அல்லாஹு அக்பர், அது தனியே இருந்து கொஞ்ச நேரம் சிந்திச்சா சகோதரர்களே, இந்த கொரோனா இவ்வளவு ஆரோக்கியத்தை மனுஷனுக்கு கொண்டு வந்திருக்குதா? உண்மையிலே லட்சக்கணக்கான மனிதர்களோட உயிர் இந்த கொரோனாவால போயிருக்குது. ஆனால் உலக மக்கள் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? எப்படி சகோதரர்களே? உதாரணத்துக்கு சொல்வதானால் எங்கட குடும்பத்தை எடுத்து பாருங்க, எங்கட கிராமத்தை எடுத்து பாருங்க, எங்கட அசல் வசல்ல வாழக்கூடிய அந்த வீட்டு மக்களை எடுத்து பாருங்க. ஏனைய காலங்கள்ல டிசம்பருக்கு முன்னால எத்தனை டாக்டர்களை மாசா மாசம் சந்திப்பாங்க, ஒவ்வொரு நாளும் எத்தனை டாக்டர்களை சந்திப்பாங்க, எத்தனை வகையான கிளினிக்கு போவாங்க, சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, கண்டிக்கு போகணுமா பெரிய டாக்டரை சந்திக்க, கொழும்புக்கு போகணுமா பெரிய டாக்டரை சந்திக்க, எத்தனை வகையான ஸ்கேனிங் பண்றாங்க, எத்தனை வகையான ரத்தம் செக் பண்றாங்க. இந்த 3 காலமும் எங்கட குடும்பத்துல இருந்து, எங்கட அக்கம் பக்கத்துல இருந்து, எங்கட ஊர்ல இருந்து டாக்டர் மார சந்திக்க போன வீதம் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. டிசம்பருக்கு முன்னால இருந்த வீதம் என்ன, டிசம்பருக்கு பிறகு இந்த மே வரையிலான இந்த காலப்பகுதியில இருந்த சூழல் என்னன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வைத்தியத்துக்காக செலவழித்த செலவீனம் குறைவு, அப்படித்தானே அன்பார்ந்தவர்களை? ரத்தம் செக் பண்ணின வீதம் குறைவு, மருந்து குடிச்ச வீதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டிசம்பருக்கு முன்னால மருந்து அள்ளி அள்ளி குடிச்சவங்க மருந்து எடுக்க முடியாம, மருந்து இல்லாம வாழ்ந்தாங்க, மௌத்தா போயிட்டாங்களா? கிழமைக்கு கிழமை கிளினிக்கு போகலன்னு மௌத்தா போயிட்டாங்களா? இல்ல, அதே ஆரோக்கியத்தோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப நாங்க இன்றைக்கு வைத்தியம் என்று சொல்லி கொண்டு போகிற இடம் எங்கே? எங்களை நோயாளியாக்குகின்ற இடத்துக்குத்தான் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் இந்த ஆங்கில வைத்தியத்தை வைத்து மனிதர்களுடைய பொருளாதாரத்தை அப்படியே கசக்கி புழிந்து, மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை அப்படியே வீணடிக்க செய்து, நீடூடி கால நோயாளிகளாக வாழ செய்து கொண்டிருக்கிறது முதலாளித்துவம். இந்த 3 காலமும் ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா? மருந்து எடுக்காமல்,
ஒவ்வொரு கிழமையும் டாக்டரை சந்திக்காம எங்களுக்கு வாழலாம்னு ஒரு பாடம் கிடைச்சிருக்குதா இல்லையா? அன்பாண்டவர்களே, இது கொரோனா தந்த ஆரோக்கிய நலவு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் இந்த கற்பிணி தாய்மார்கள் இருக்கிறாங்க. கற்பிணி தாய்மார்கள், இந்த கற்பிணி தாய்மார்களை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் எத்தனை தடவை நேசமார் வீட்டுக்கு வராங்க. உங்களோட ஒவ்வொரு இடத்துல உள்ளவங்களும் யோசிச்சு பாருங்களேன், இந்த 3 மாச காலம் உங்களோட வீட்டுக்கு எத்தனை தடவை நேசு வந்திருப்போம் உங்களோட வீட்டில் உள்ள கற்பிணியை பார்க்கறதுக்கு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மாசமும் கிளினிக் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. பௌத்த அளவு பார்க்கணுமாம், பிள்ளையிட அளவை நிறுத்து பார்க்கணுமாம், உமாவையும் நிற்கிறது பிள்ளையையும் நிற்கிறது. இந்த 3 மாச காலமும் கிளினிக் நடந்துச்சா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல. எங்கட கற்பிணிகள் கிளினிக்கு போனாங்களா? இல்ல. ஸ்கேன் பண்ணினாங்களா? இல்ல. அன்பாந்தவர்களை, புள்ள ஆரோக்கியமா வளர்ந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் ஆரோக்கியமாக குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் அன்பாண்டவர்களை? அப்படியானால் இந்த கற்பிணிகளுக்கு சேவை செய்கிறோம் என்ற போர்வையில் பணத்தை சுரண்டுவதற்கும் மனிதனுடைய நிம்மதியை இல்லாமலாக்குவதற்கும் ஏகப்பட்ட திட்டங்களை முதலாளித்துவ இந்த ஆங்கில டெங்குக்கு புகையடிக்கிறோம் எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருப்பாங்க? டெங்கு காய்ச்சல் இருக்குதான்னு பார்க்க எத்தனை தடவை வந்திருப்பாங்க? எங்கட ஊர்ல எங்கட குடும்பத்தில் எத்தனை டெங்கு நோயாளிகள் இருந்திருப்பாங்க? போன வருஷம் ஏப்ரல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, போன வருஷம் மேய கொஞ்சம் சிந்திச்சு, எத்தனை டெங்கு நோயாளிகள். ஆனா இந்த தடவை மாசக்கணக்கு மழை பெஞ்சிச்சுதான், ஆனா டெங்கு செக் பண்றதுக்கு வரவும் இல்ல, தண்ணி நிக்கிதாண்டு பார்க்க வரவும் இல்ல, புகை அடிக்க வரவும் இல்லைன்னு சொன்னா அன்பாந்தவர்களை வந்த வீதம் மிக 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 குறைவு என்றால் அன்பாந்தவர்களை டெங்குக்காக பலவிதமான இப்படி பலவிதமான நலவுகளை இந்த கொரோனா வைரஸ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்றால் அன்பாந்தவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம், இந்த கொரோனா வைரஸ் மனித சமூகத்துக்கு பலவிதமான நலவுகளை கொண்டு வந்து தந்திருக்கிறது. அதே நேரம் நாங்கள் மார்க்க ரீதியான பலவிதமான சோதனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறோம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பாந்தவர்களே, நாங்கள் தனிமையிலே இருந்து இந்த 3-4 மாத காலங்களில் இந்த கொரோனா தாக்கத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கிற மனித நலவுகள் என்று சிந்தித்தால், மார்க்க ரீதியான நலவுகள், பொருளாதார ரீதியான நலவுகள், சமூக ரீதியான நலவுகள், குடும்ப ரீதியான நலவுகள், பொருளாதார ரீதியான நலவுகள், ஆரோக்கிய நலவுகள் என்று ஏகப்பட்ட நலவுகளை நானும் நீங்களும் அடையாளப்படுத்தலாம். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த கொரோனாவுடைய காலத்தில் மனித சமூகம் அடைந்த நலவுகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பாந்தவர்களே, நோய் என்றால் மனிதன் பாதுகாப்பு தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எங்கெங்கேயோ பரவிக்கொண்டிருக்கிறது, நாளைக்கு திடீரென்று எங்களுக்கு வந்துடப்படாது, அதனுடைய நேரடி தாக்கம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்றால் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பிரார்த்தனை செய்த ஒரு துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக. இறைவா, நீ எனக்கு செய்த நிஅமத்துக்கள் நீங்கு விடுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வத்தஹவ்வுலி ஆஃபியத்திக, நீ எனக்கு செய்திருக்கின்ற ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாமல் போவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன ரசூலா பாதுகாப்பு தேடுறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக. இறைவா, இறைவா, நீ எனக்கு செய்த நிஅமத்துக்கள் என்னை விட்டும் நீங்கி விடுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வத்தஹவ்வுலி ஆஃபியத்திக, நீ எனக்கு செய்த ஆரோக்கியம் இல்லாமல் செல்வதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய சோதனை, உன்னுடைய கோபப்பார்வை வருவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னுடைய எல்லா விதமான வெறுப்புகளிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலா பாதுகாப்பு தேடுவாங்களாம். எனவே ஒரு மனிதன் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது என்பது ஒரு நிஅமத். அந்த நிஅமத் எங்களை விட்டும் போய்விடக்கூடாது. ஒரு மனிதன் நிஅமத்துக்கள் பொருளாதார செழிப்போடு சந்தோஷமான வாழ்க்கையோடு வாழ்வது என்பது ஒரு நிஅமத், அது இல்லாமல் போய்விடக்கூடாது. எனவே பாதுகாப்பு தேட வேண்டும். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியத்திக வ ஃபுஜாஅத் நிக்மதிக வ ஜமீஇ சகதிக. அதிகம் அதிகம் துஆ கேட்பதன் மூலம் இந்த ஆபத்துக்களிலிருந்தும் சீரழிவுகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹுவை நாங்கள் நெருங்க வேண்டும் என்பது நாங்கள் பெற வேண்டிய
வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். அடுத்தது என்ன தெரியுமா, இவ்வளவு கொரோனாவுடைய தாக்கம் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தாலும், இலங்கையிலும் அதனுடைய தாக்கம் ஆங்காங்கே வெளிப்பட்டு கொண்டிருந்தாலும், ஒரு சமூகம் அல்லாஹுவை அஞ்சுவதில்லை, ஒரு சமூகம் அல்லாஹுவை பயப்படுவதில்லை, ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள தயாரில்லை என்றால், அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு குர்ஆன் வசனம் எங்களுக்கு பாடமாக இருக்கட்டும். வலனுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் சொல்கிறான் 32வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மிகப்பெரிய தண்டனைக்கு முன்னால் நாங்கள் சிறிய தண்டனைகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் தௌபா செய்து அவர்கள் திருந்தி நல்லவர்களாக மீண்டு வர வேண்டும் என்பதற்காக. மறுமை தண்டனை வருவதற்கு முன்னால் உலகத்தில் நாங்கள் சிறிய சிறிய தண்டனைகளை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பாண்டவர்களே, அந்த அடிப்படையில காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நாங்கள் பார்க்கிறோம். வெள்ள பெருக்கு என்று ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சி என்று இன்னொரு பக்கம், சூறாவளி என்று இன்னொரு பக்கம், வெட்டுக்கிளியுடைய சோதனை என்று இன்னொரு பக்கம், பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில் மனிதன் எதிர்பார்க்காத, மனிதனுடைய நிம்மதியை இல்லாமலாக்குகின்ற மிகப்பெரிய நோய்கள் ஒரு பக்கம், கொரோனா வைரஸ் போன்ற தொற்று ஒரு பக்கம் என்றால், இதுவெல்லாம் ஒரு மனிதனை திருத்துவதற்காக, ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வருவதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். எனவே இந்த கொரோனாவுடைய தாக்கத்தை கண்டும் காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரை, கொரோனா என்பது மனிதனுக்கு வந்த ஒரு நோயாக இருக்கலாம், இதை தாண்டிய சோதனைகளை அல்லாஹ் தரப்போதுமானவன். அந்த அல்லாஹுவை பயந்து, அந்த அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமையை சரியாக விளங்கி, எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு செய்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டு படைத்தவனின் பக்கம் எங்களை நெருக்கிக் கொள்ளுகின்ற மனிதர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக இருந்தால், நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த கொரோனாவின் மூலம் பெறுகின்ற பாடத்திலிருந்து பெற முடியும் என்பதை இந்த இடத்தில் நான் அறிவுரையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே கொரோனா மனித சமூகத்துக்கு ஏற்படுத்திய நலவுகள் என்ற அடிப்படையில் எவைகளையெல்லாம் பார்த்தோமோ, அவைகளுடைய சரியான தாக்கங்களை சரியாக உணர்ந்து, எங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய ஈமானிய பலத்தை சரியாக புரிந்து கொண்டு படைத்தவன் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கி அவனோடு ஆழமான நெருக்கமான தொடர்பை வைத்து, எப்பொழுது நாங்கள் மரணித்தாலும் ஈமானோடு மரணிப்போம், இஸ்லாத்தோடு மரணிப்போம், மறுமையிலே சுவனத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த நிலையில் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.